நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் உங்கள் அரவிந்த் குமார். நம்மளுடைய தென்பொதிகை யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு இந்த வீடியோ வந்து 101வது வீடியோ. 101வது வீடியோல உங்கள் எல்லோரையும் அம்பிகைகளோடு சேர்ந்து பார்ப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். தென்பொதிகை சேனலை வியூ பண்ணிட்டு இருக்கக்கூடிய வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ் எல்லாருக்கும் இந்த நேரத்துல நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா உங்களுடைய தொடர் ஊக்கத்தால தான் என்னால வந்து இத்தனை வீடியோக்கள் வந்து போட முடிஞ்சது. அதுவும் நான் கன்சிஸ்டண்டா வீடியோஸ் போடுறது இல்லை, எல்லாருக்கும் தெரியும். ஏதாவது ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்கும் பொழுதுதான் வீடியோஸ் போடுவேன். ஆனாலும் கூட உங்களுடைய ஊக்கத்தை தொடர்ந்து தந்து கொண்டே இருக்கிறீர்கள். அதற்கு மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை முதல் கண் தெரிவித்துக் கொண்டு இந்த நவராத்திரி வீடியோல அடுத்து நாம பார்க்க போற சீரீஸ் என்ன, நீங்க பாக்குறது போல குலுபொம்மைகள். இந்த ஆண்டு நான் வாங்கிய குலுபொம்மைகளை தான் வந்து நீங்க பாக்குறீங்க. பொதுவாகவே நவராத்திரி அப்படின்னு சொல்லிட்டா துர்கா லட்சுமி சரஸ்வதினு சொல்லக்கூடிய முப்பெரும் தேவிகளுக்கான அந்த விழாதான். எத்தனை லட்சுமி சரஸ்வதி இருந்தாலும் புதுசு புதுசா லட்சுமி சரஸ்வதி வாங்குறதுல எனக்கு அலாதியான ஒரு மகிழ்ச்சி. அதுவும் இப்ப நீங்க பாக்குற இந்த லட்சுமியும் சரஸ்வதியும் ரவிவர்மா ஸ்டைல்ல இருக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகவே நான் வந்து வாங்கினேன். என்கிட்ட ஏற்கனவே ஸ்டாண்டிங் லட்சுமி, நிக்கிற லட்சுமி, நிக்கிற சரஸ்வதி இருக்கிறாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு ரவிவர்மா ஸ்டைல்ல ஒரு லட்சுமி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த வீடியோ, இந்த லட்சுமியை நான் வாங்கினேன். இதை என்ன வாங்க சொல்லி சொன்னவரே என்னுடைய நண்பர் தான். எத்தனையோ லட்சுமி சரஸ்வதி வச்சுட்டு இருக்கீங்க, இதுவும் ஒன்று வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு என்னுடைய நண்பர் திரு அரியரன் அவர்கள் தான் இது ஒரு மாஸ்டர் பீஸ் அரவிந்த் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அது ஏன் மாஸ்டர் பீஸ்னு அவர் சொன்னாரு அப்படிங்கிறதுக்கான காரணத்தை நான் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து உங்களுக்கு நான் சொல்றேன். பாருங்க, இந்த லட்சுமி வாங்கியிருக்கேன். எவ்வளோ அழகாக இருக்காங்கல்ல, அந்த தாமரை மலர் மீது நிற்கக்கூடிய அலைமகள், திருமகள். நமக்கு செல்வத்தையும் மரியாதையையும் தரக்கூடியவள். திரு அப்படின்னு சொல்லிட்டா செல்வம் மட்டுமல்ல, திருன்னு சொல்லிட்டா மரியாதையும் கூட. இலக்குமி அப்படின்னு சொல்லிட்டா அவர் வெறும் செல்வத்தை தரக்கூடிய தேவி மட்டுமல்ல, நம்மளுடைய இலக்குகளை ஈடேற்ற நமக்கு அருள் செய்யக்கூடிய தேவி இந்த லட்சுமி. ரொம்ப அழகாக இருக்காங்கல்ல இந்த லட்சுமி. அதற்கப்புறம் நீங்க பாக்குற இந்த சரஸ்வதி, இதுவும் அதே ரவிவர்மா ஸ்டைல்லயே செய்யப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சரஸ்வதி தேவி. நல்லா இருக்காங்கல்ல இவங்களும். வெண்டாமரையில் எழுந்தருளி இருக்கக்கூடிய அன்னை மகா சரஸ்வதி. இந்த சரஸ்வதி லட்சுமி மட்டும் இல்லாம நீங்க பாக்குறீங்க இங்க இன்னொரு ஒரு லட்சுமி ஒருத்தவங்க இருக்காங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். இதை வந்து நான் வந்து எதனால் வாங்கினேன் அப்படின்னு சொன்னால், மகாலட்சுமி மட்டுமல்ல தசமகா வித்யையில் வரக்கூடிய பத்தாவது தேவி, பத்தாவது மகா வித்யாகிய கமலாம்பிகை போலவே இந்த தேவி இருந்ததுனால் இவள் கமலாம்பிகை தான். நான் அந்த எண்ணத்தோடு தான் நான் வாங்கியிருக்கிறேன். மகாலட்சுமின்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். நான் என்னுடைய எண்ணத்தில் நான் வாங்கியது கமலாம்பிகை. தசமகா வித்யையில் பத்தாவது வித்தையாக வரக்கூடிய அன்னை தசமகா வித்தை. இந்த அம்மாவுக்கு கீழே தாமர பீடம் இருக்கு. நான் இந்த பொம்மையெல்லாம் தனித்தனியாக காட்டுறேன் உங்களுக்கு. அப்போ நீங்கள் இந்த தாமர பீடத்தையும் பார்க்கலாம். அது நல்ல வெயிட்டு, அதனால என்னால் அதை தூக்க முடியல. நான் உங்களுக்கு தனித்தனியாக காட்டும் பொழுது நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் இந்த மாரியம்மன், புற்று மாரியம்மன் நீங்க பார்க்கலாம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா செஞ்சிருக்காங்க. இது வந்து நம்ம திருவேற்காடு கருமாரியம்மன் கோவில் இருக்கு பார்த்தீங்களா, அங்க புத்து சன்னதி உண்டு. என்ட்ரன்ஸ்லேயே இருக்கும், நுழைவாயிலேயே இருக்கும். அங்க வந்து இதே மாதிரி தான் இருக்கும். அந்த புத்து, அந்த பேக்ரவுண்ட் புத்து, அதுக்கு முன்னாடி வந்து ஒரு அம்மனுடைய சிரஸ் இருக்கும், கருமாரியம்மனுடைய சிரஸ் இருக்கும். அதே போல வடிவமைத்து செய்யப்பட்ட இந்த அற்புதமான ஒரு கருமாரியம்மன், தேவி ஸ்ரீ கருமாரியம்மன். இவங்களே நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு நான் சொன்னால், இந்த பொம்மைகளை எல்லாம் உற்பத்தி செய்தது, அடிப்படையில் இந்த இதுக்கான மூல மோல்டெல்லாம் பண்ணது யாரு அப்படின்னு சொன்னால், நம்ம திருமயிலை கபாலீஸ்வரர் திருக்கோவில் இருக்குது பாருங்க. எனக்கு சொல்லும் பொழுதே எனக்கு அவ்வளவு உணர்ச்சி வசப்படக்கூடிய நிலைமை. நம்ம திருமயிலை கபாலீஸ்வரர் திருக்கோவில் இருக்குது பாருங்க, அங்கே ராஜகோபுரம், பெரிய ராஜகோபுரம். அந்த ராஜகோபுரத்தை வடிவமைத்து அதில் இருக்கக்கூடிய, இன்றும் அதில் இருக்கக்கூடிய அத்தனை பொம்மைகளையும் தன் கைகளால் செய்த, தன் மாணவர் கூட்டத்தோடு தன்னுடைய கைகளால் செய்த மகான், வணக்கத்திற்குரிய ஐயா திரு சொக்கலிங்க பக்தர் அவர்கள் தான் இந்த லட்சுமியையும் சரஸ்வதியையும் செய்தவர். நீங்க பாருங்க அந்த கோபுரத்துல, கபாலீஸ்வரர் கோயில் கோபுரத்துல இதே போல ஒரு லட்சுமி இருக்கும், இதே போல ஒரு சரஸ்வதி இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அதில் இருக்கக்கூடிய, அது மட்டும் இல்லை, அதில் இருக்கக்கூடிய அத்தனை பொம்மைகளையும் தன் மாணாக்கர்களோடு சேர்ந்து செய்தவர் ஐயா திரு சொக்கலிங்க பக்தர். இன்னும் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு நாம சமயபுரத்தில் தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க, அன்னை மகமாயி சமயபுரத்து மாரியம்பிகை. அந்த மாரியம்பிகையினுடைய கும்பாபிஷேகம் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த பொழுது அவளுடைய மூல விக்கிரகமானது சிதிலம் அடைஞ்சது.
சிதலமடைஞ்ச அந்த மூல விக்கிரகத்தை சரி செய்து மிக அழகாக புனரமைத்தவர் இதே ஐயா திரு சொக்கலிங்க பத்தர் அவர்கள் தான். அந்த சொக்கலிங்க பத்தர் அவர்கள் தான் இன்னைக்கு நாம பாக்குற சமயபுர மாரியம்மனுடைய மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த மூலமூர்த்தியாக இருக்கக்கூடிய அந்த தேவியை சரி செய்து மறுவடிவமைப்பு புனரமைப்பு செய்த அற்புதமான மகான். அந்த மாதிரி அவர் ஏராளமான திருக்கோயில்களில் திருப்பணி செய்திருக்கிறார். அவர் செய்த மோல்டு தான் இதுதான். ஆக கபாலீஸ்வரர் கோயில் இன்னும் பல பல முக்கியமான திருக்கோயில்களில் திருப்பணி செய்த அந்த சொக்கலிங்க பத்தர் ஐயா அவர்கள் திருக்கரங்களால் செய்யப்பட்ட மோல்டிலிருந்து வடிவமைக்கப்பட்ட பொம்மைகள் அவருடைய மகன் தான் இப்போ இதெல்லாம் நமக்கு வந்து செஞ்சு கொடுத்தார். செஞ்சு கொடுத்தவர் அவர் தான். ரொம்ப அழகாக நமக்காக செஞ்சு கொடுத்துருக்கிறார். இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் அதை வந்து எப்படி சொல்கிறது, வருத்தமாக சொல்கிறதா எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இவங்க மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறது கிடையாதுங்க. ஒரு வருஷத்துக்கு 10 லட்சுமியோ இல்லை ஒரு 10 சரஸ்வதியோ இல்லை இந்த மாதிரி ஒரு 10 மாரியம்மனோ அந்த மாதிரி அவங்க பண்ணுறதில்ல. ஏன்னா அவர் ஒருத்தர் தான் செய்கிறார், கூட பணியாலே அவர் வச்சுக்கல, பெயிண்டிங் முதல் கொண்டு எல்லாமே அவர் தான் செய்கிறார். ஏன்னா அந்த பணியை வந்து அவர் வந்து ரொம்ப லிமிட்டடாக இப்போ பண்ணிக்கிட்டார். அவருக்கு கொஞ்சம் வயதான காரணத்தினால, 60 வயது அவர் தொட்டதன் காரணத்தினால, அவர்களுடைய பிள்ளைகளும் வேலைக்கு போன காரணத்தினால இந்த வேலைகளை அவர் சற்று குறைத்து கொண்டார். குறைத்து கொண்டதுனால அவர் வந்து மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறதில்ல, கஸ்டமர்ஸ்க்கு அவர் வந்து கொடுக்கறதும் இல்லை. பின்ன நீங்கள் எப்படி வாங்கினீங்க அப்படின்னு கேட்டால், என்னுடைய நண்பர் திரு அரியரன் அவர்கள் தான், அவர் அவருக்கு வந்து ரெகுலர் கஸ்டமர், பல வருஷமாக அவர் ரெகுலர் கஸ்டமர். அவர் மூலமாக தான் அவர்கிட்ட சொல்லி வச்சு கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகள் தொடர்ந்து முயற்சி பண்ணி இந்த வருஷம் தான். ஏன்னா அவங்களையும் பொம்மை செய்யக்கூடிய அந்த உற்பத்தியாளர்களையும் நாம் மதிக்கணும், நிஜமாக அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும். நிறைய பேர் இப்போ நான் யூடியூப்பில் நான் நிறைய பேர் பார்க்குறேன், கஸ்டமர் கேட்டால் பொம்மை கொடுக்க வேண்டியதானே அப்படி இப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இவங்களுக்குலாம் அந்த நிலைமை கிடையாதுங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு இப்போ இந்த பொம்மை தொழிலை வச்சு தான் அவங்க வந்து இதுவாகணும் அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா அவங்க வயதாகிவிட்ட காரணத்தினால அவங்க பிள்ளைகள் அவங்கள பத்திரமா ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிறதுனால இந்த தொழில் நிஜமாவே நலிவடைஞ்சு தான் போச்சு. நான் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன், இது நலிவடைந்த தொழில் தான், இது டிமாண்ட் அதிகமாக இருக்கிற தொழில் தான். அதனால வந்து இவங்க கிட்டலாம் பொறுமையாக இருந்து, நான் எனக்கு இப்போவே வேணும் அப்படின்லாம் அடம் பிடிச்செல்லாம் நான் வாங்கலை, பொறுமையாக இருந்து ரெண்டு நீங்கள் எப்போ கொடுக்குறீங்களோ கொடுங்க, உங்கள் அப்பாவுடைய மோல்டு உங்கள் திருக்கரங்களால் செய்யப்பட்ட பொம்மை எங்கள் வீட்டுக்கு வந்தால் போதும், இன்னும் 2 வருஷம் கூட நான் எடுத்துக்கங்க அப்படின்னு தான் நான் சொன்னேன். ஆனால் அவர் வந்து செஞ்சு கொடுத்துருக்குறார். உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி பொம்மை வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து என்னை இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் அவரை கேட்குறேன். அவர் ஓகே சொன்னார்னா தாராளமாக நீங்கள் போய், ஏன்னா நான் இதில் அவருடைய நம்பரோ பேரையோ நான் என்னால் முழுசாக போட முடியாது, போட்டால் அவருக்கு ஃபோன் கால்ஸ் அடுத்தடுத்து போயிட்டுருக்கோம், அவரால் வந்து அவருடைய பணியோ அவங்க வீட்டு வேலையோ அவரால் வந்து சரியாக செய்ய முடியாமல் போகும், அது ரொம்ப கஷ்டமாகவும் போகும். அதனால் உங்களுக்கு யாருக்குன்னா வேணும், இந்த மாதிரி லக்ஷ்மி வேணும், சரஸ்வதி வேணும், இல்லை இந்த லக்ஷ்மி வேணும் அப்படின்னா என்னை இன்ஸ்டாகிராமில் நீங்கள் பின் பண்ணி என்னை கேளுங்கள். அவர் ஓகே சொன்னார் தான் நான் வந்து உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் நீங்கள் வந்து அவர்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயமும் இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இந்த வருஷம் நான் வந்து பொது வந்து ரொம்ப சிம்பிளாக தான் வைக்க போகிறேன், ரொம்ப ரொம்ப எளிமையாக தான் வைக்க போகிறேன். இந்த முதல் படியில் ஏறக்கூடிய தேவிகள் தான் இவங்கெல்லாம். ஏற்கனவே லக்ஷ்மி சரஸ்வதி தான் வச்சு, லக்ஷ்மி சரஸ்வதி துர்கையை வச்சு தான் நம்ம ஆரம்பிப்போம், அதெல்லாம் கூட இருக்கானா. இந்த வருஷம் என்னுடைய முதல் படியை அலங்காரம் செய்யக்கூடியவர்கள், என்னுடைய முதல் படியில் அவங்களுடைய முதல் படியை அலங்காரம் செய்யக்கூடிய தேவிகள் இங்கே வந்துட்டாங்க. இப்போ இவங்களை 1 பை 1 தனித்தனியாக அழகாக பார்த்து ரசிக்கணும்.